ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்து எப்போ நடக்க போகுது, எந்த மாதத்தில் நடக்க போகுது, சூரிய கிரகணத்தன்று கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் வந்து ஜூன் மந்த்து 10ஆம் தேதி தான் நிகழப்போகுது. ஃபஸ்ட்டு நம்ம சூரிய கிரகணம்னா என்னன்னு பார்க்கலாம். சூரிய கிரகணத்தில் 3 விதமான சூரிய கிரகணம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா முழு சூரிய கிரகணம், செகண்ட் ஒன் பார்த்தோன்னா பகுதி சூரிய கிரகணம், தேர்ட் ஒன் பார்த்தோன்னா வளைவு சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. ஜூன் 10ஆம் தேதி பகுதி சூரிய கிரகணம் தான் நடக்க போகுது. இது வந்து இந்தியாலேயும் கண்டிப்பாக நடக்க போகுது. நிறைய பேர் இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் பகுதி சூரிய கிரகணம் வந்து நிகழப்போகுது. ஆனால் முழு சூரிய கிரகணம் நடக்கிற மாதிரி இந்த பாதிப்புகள் வந்து கம்மி தான். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்பயுமே சேஃபாக இருந்துக்கணும். இப்போ சூரிய கிரகணம்னா என்னன்னு பார்க்கலாம். சூரிய கிரகணம் வந்து அமாவாசையில் தான் நிகழும், சந்திர கிரகணம் வந்து பௌர்ணமியில் தான் நிகழும். இப்போ சூரிய கிரகணம்னா பூமி சூரியன் ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் வந்து சந்திரன் வரும். அப்படி வரும்போது சூரியனோட நிழல் வந்து பூமிக்கு மேலே படாமல் தடுக்கப்படும். இதை தான் சூரிய கிரகணம் வந்து சொல்லுவாங்க. இந்த வருஷத்தில் முதல் சூரிய கிரகணம் வந்து ஜூன் 10ஆம் தேதி நிகழப்போகுது. நம்ம டைம் பார்த்தோன்னா மதியம் 1:42 மாலை 6:41 வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் வந்து நிகழப்போகுது. சூரிய கிரகணம் அன்னைக்கு கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் வந்து சூரிய கிரகணம் நிகழும்போது அந்த கதிர்வீச்சுக்கள் வந்து நம்ம மேலே படக்கூடாது. அப்படி படும்போது நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைக்கும் வந்து நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படும் சொல்கிறாங்க. மொபைல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அதிலிருந்து வரும் கதிர்வீச்சுக்கள் கூட பாதிக்கும்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் மொபைல் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சூரிய கிரகணம் நிகழும் டைமிங்கில் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து கத்தியால் எதுவும் கட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் துணியை வந்து சிஸ்ஸரால் கட் பண்ணக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் வந்து சூரிய கிரகணம் நிகழ்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுக்கோங்க, ஏன்னா சூரிய கிரகணத்தப்போ சாப்பிடும்போது செரிமான பிரச்சனைகள் வந்து நிறைய ஏற்படும். சூரிய கிரகணம் வந்து அதிக நேரம் நிகழ்கிறதுனால நம்ம வந்து தண்ணி குடிச்சிக்கலாம், ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், ஃப்ரூட் ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிட்டுக்கலாம். மற்றபடி சமைச்ச உணவை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து என்ன செய்ய வேண்டும்னா, சூரிய கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள் வந்து இந்த தர்ப்பப்பை புல்னு சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம கையில் வந்து கொஞ்சமாக கட்டிக்கலாம். அப்படி கட்டும்போது நம்மளுக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு நிறைய சாஸ்திரங்களில் வந்து இது சொல்லப்படுது. தர்ப்பப்பை புல் வந்து நம்ம சமைக்கிற உணவுக்கு மேலே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம குடிக்கிற தண்ணீரில் கூட கொஞ்சமாக கட் பண்ணி மேலே வந்து வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, சூரிய கிரகணம் நிகழும்போது அதில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் கூட இந்த தர்ப்பப்பை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்ன்ட்டு நிறைய சாஸ்திரங்களில் வந்து இது சொல்லப்படுது. சூரிய கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள் வந்து நிறைய புக் ரீட் பண்ணலாம், நிறைய மந்திரங்கள் வந்து சொல்லி சாமி கும்பிடலாம், இல்லை நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். இந்த நேரத்தில் டிவி பார்க்குறத கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூரிய கிரகணம் அன்னைக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.